வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், ஸோ இதில் யூனிட் 7 இந்த சிலபஸ்க்கு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, அதேப்போல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1. இதில் யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய தேசிய தலைவர்கள் சொல்லி ஒரு 10 தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் கேள்விகள் கேட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், அதற்கான வீடியோவும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ யாரும் தராத புதுமையான தகவலை, அது எக்ஸாம்லாம் அதிகமான கேட்கக்கூடிய தகவலை நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி எப்பவுமே கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ அந்த வகையில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மூணு எக்ஸாம்லையுமே ஸோ கவர் ஆகக்கூடிய இந்திய தேசிய தலைவர்கள் ஒரு 10 தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இதை பற்றின 10 தலைவர்கள் மிக முக்கியமானவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 23 தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனல், இல்லை ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்லையும், அதே போல் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் பிளே ஸ்டோரில் நம்ம ஆப் போட்டிருக்கோம், அந்த ஆப்லையும் இதற்கான வீடியோ ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நம்ம தர்றோம். ஸோ இதுலேருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஃபுல்லாகுமே நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், எல்லா கேள்விகளும் என்ன பண்ணலாம் அத்தனை முடியலாம். தேர்வுகளுக்கு பள்ளி பாட புத்தகங்களில் இந்திய தேசிய தலைவர்களை பற்றின தகவல்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த நம்ம கொடுக்குற டேட்டா, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற டேட்டா வந்து ரொம்ப அதிகம், இது மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் 7 கேட்கக்கூடிய இந்திய தேசிய தலைவர்களை ஃபுல்லாமே நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து யூடியூப் சேனல்லையும் நமக்கு அப்லோட் ஆகுறது, அதே போல் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்லையும் நமக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி தினம் ஒரு தலைவர் என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒவ்வொரு தலைவரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைவர் இந்தியாவின் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதில், இந்தியாவுடைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில் தான் இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பின ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் தான் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதிகமான கேள்விகள் இந்த பார்க்க போடக்கூடிய இந்த தலைவர்களில் இருக்கு. ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்தே வாங்க பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அவரு அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 14/11/1889. ஸோ வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாங்க எங்க அப்படின்னா ஆனந்த பவன் அலகாபாத்ல, உத்தரப்பிரதேஷ் அலகாபாத் ஆனந்த பவன்ல. ஸோ 14/11/1889 ஜவஹர்லால் நேரு பிறக்கிறாங்க. ஸோ அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 27/5/1964. ஸோ அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு மற்றும் ஸ்வரூபராணி. ஸோ அப்போ மோத்திலால் நேரு மற்றும் ஸ்வரூபராணிக்கு மகனாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாங்க. அவருடைய தந்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோத்திலால் நேரு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை போருக்கு, இந்திய விடுதலை போரில் மிக முக்கியமாக பங்காற்றிய தலைவர்களில் மோத்திலால் நேரும் ஒருவர். குறிப்பாக 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த ஒத்துழையாமை இயக்கம் 1922 சௌரி சௌரா நிகழ்வுக்கு பின் அது வன்முறையாக மாறியதுனால, அகிம்சையில் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் வன்முறையாக மாறினதுனால காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் கட்சியும் தடை செய்யப்படுது. அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு கட்சி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, மோத்திலால் நேருவும் சிஆர் தாஸும் இணைந்து என்ன பண்றாங்க, சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. எதிராக 1923 சுயராஜ்ய கட்சி 1923.
ஸோ 1923ல சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் இரண்டு பேரும் இணைந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றம் செல்லணும், அப்படின்னா தான் உடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு மோதிலால் நேரு நினைச்சாங்க. ஸோ அதனால தான் சுயராஜ்ய கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஜவஹர்லால் நேரு அவருடைய தந்தை மோதிலால் நேரு அவர்கள் சுயராஜ்ய கட்சியை 1923ல் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சுயராஜ்ய கட்சியின் நிறுவனர் யாரு, மோதிலால் நேரு அவருடைய தந்தை. ஸோ ஜவஹர்லாலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரோஜாவின் ராஜா, அதே போல இந்தியாவின் ஆபரணம், இது எல்லாம் ஜவஹர்லாலுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது மட்டும் இல்லாம அவருடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திய பார்லிமெண்ட்ல சரிங்களா, இந்தியன் பார்லிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில 1920ல் காந்தி நடத்திய ஒத்துழையாமையகத்துல பங்கேற்றதுல இருந்து இந்தியா சுதந்திரம் பெறது வரைக்கும் ஜவஹர்லாலுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நவீன இந்தியாவை உருவாக்குறதுல, நவீன இந்தியாவை உருவாக்குவதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் சரிங்களா, ஜவஹர்லால் அப்படிங்கிறது ஒரு உருது மொழிச்சொல், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிகப்பு நகை அப்படின்னு பொருள், சிகப்பு நகை அப்படின்னு பொருள். ஸோ அப்போ இந்த ஜவஹர்லால் என்பதுக்கு ஒரு சிகப்பு நகை என்று ஒரு பொருள். ஸோ அப்போ ஜவஹர்லால் நேரு எப்பொழுதுமே அதிகமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமானவர் நம்ம சொல்றோம். பார்த்தோம் அப்படின்னா உடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1912ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1912ஆம் ஆண்டு பாரிசர் பட்டம் பெறுறாங்க. 1912ல் பாரிசர் பட்டம் பெறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1916. ஸோ 1916ல் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல லக்னோவில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. ஏன் என்று கேட்டால், 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஒரு ஓய்வு பெற்ற 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸை ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரியான ஆலன் ஆக்டேவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1907ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது, சூரத் காங்கிரஸ் மாநாடு. 1907ல் சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்கு. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மிதவாதிகள் தனியாக தீவிரவாதிகள் தனியாக இரண்டாக பிரிஞ்சிருந்தாங்க 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில். ஸோ அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சு போன காங்கிரஸ் கட்சி 1916 ஸோ லக்னோவில் வச்சு மஜும்தார் என்பவர் தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடக்கு 1916. இந்த மஜும்தார் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் மஜும்தார் தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடக்கு 1916 லக்னோவில். அந்த மாநாட்டில் மோதிலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு கூட்டு போறார். அப்படின்னா கூட்டு போறாரு சரிங்களா. அப்போ லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு கூட்டு போறார். ஸோ அந்த மாநாட்டில் தான் 1916 லக்னோ நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியை முதன் முதலாக நேரு சந்திக்கிறார். ஸோ இந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு வரலாற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. ஏன்னு கேட்டால், இந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்று சேர்றாங்க ஒன்று, ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு முதன் முதலாக காந்தியை முதன் முதலாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் சந்திக்கிறாங்க. அதே போல இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்து பணியாற்றும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது எல்லாமே லக்னோ நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் 1916 நடக்குது சரிங்களா. ஸோ அதே 1916ஆம் ஆண்டு தான் கமலா கவுல் என்பவரை என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க 17 நவம்பர் 19 அன்று. ஸோ இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்சினி அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க 1917 சரி நவம்பர் 19ல். ஸோ இந்தியா பிரியதர்சினி வந்து அவங்களுடைய குழந்தையாக பிறக்கிறாங்க சரிங்களா. பாருங்க, அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய போராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1919 கிசான் சபை. ஸோ கிசான் சபை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சபை.
ஸோ இந்த கிசான் சபையில துணைத் தலைவராகிறாரு 1919. இவர் வந்து 1919 தொடங்கி 1932 ஆண்டு வரை தி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற செய்தித்தாளை நடத்தி வர்றார். 1919 தொடங்கி 1932 வரை தி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற செய்தித்தாளை நடத்துறார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அமைந்த நடவடிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆண்டு தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இரண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று ரவுல சட்டம், இன்னொன்று ஜாலியன் மலாபாக் படுகொலை. ஸோ 1919 நடந்த ஜாலியன் மலாபாக் படுகொலையும் அதே 1919 நடைமுறைப்படுத்தப்பட்ட ரவுல சட்டமும், இது ரெண்டும் தான், இந்த ரவுல சட்டமும் இந்த ஒத்துழையாமை இயக்கமும் தான், ரவுல சட்டமும் ஜாலியன் மலாபாக் படுகொலையும் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்துல பங்கேற்பதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு. குறிப்பாக ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குவது காந்தி தொடங்குவதற்கு இந்த ரெண்டு, அதாவது ரவுல சட்டமும் ஜாலியன் மலாபாக் படுகொலையும் முக்கிய காரணமாக அமைஞ்சு. இதுக்கப்புறம் 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கெடுத்ததுக்காக 1921 முதல் முதலாக ஜவஹர்லால் நேரு சிறைக்கு போறார். 1921 ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக சிறைக்கு செல்றார். 21 ஆண்டு சிறைக்கு செல்றாரு. அவருடைய போராட்டம் என்பது சத்தியாகிரக முறையில் இருந்தாலும் அவர் அதிகமான காலங்கள் என்ன சிறையில கழிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் வாழ்நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டியிருந்துச்சு. மொத்தத்தில் 9 வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டியிருந்துச்சு. அவர் வந்து சிறையில் இருக்கும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது நேரு வந்து உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை, இது ரெண்டையுமே, அதே போல் உலக வரலாற்றின் காட்சிகள் 1934, அவருடைய சுயசரிதை 1936, மற்றும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நூல்களை ஃபுல்லாமே எழுதுறாரு. இந்த நூல்களை ஃபுல்லாமே எழுதுறாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதுறாங்க. அடுத்து 1923 இந்திய தேசிய இயக்கத்தை பொதுச் செயலாளர் மாறுறாரு. பொதுச் செயலர் 1923 இந்திய தேசிய இயக்கத்துல பொதுச் செயலர், இந்திய தேசிய இயக்கத்துல பொதுச் செயலராக மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 1929 ஸோ 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. ஸோ இந்த 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தலைமை ஏற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் நடத்துறாங்க. ஸோ இந்த மாநாட்டில், இந்த மாநாட்டில் அதாவது இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியுடைய வழிகாட்டுதல் பேரில் நேரு என்ன பண்ணார், இதில் தயாராகிறாரு. ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கி அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் முதலாக என்ன ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா, பூரண சுயராஜ்யம், பூரண சுயராஜ்யம் குறித்த கொள்கைகள் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த பூரண சுயராஜ்யம் கொள்கைகள் மற்றும் தீர்மானத்தை நிறைவேற்றி 1930 ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணோம், முதன் முதலாக விடுதலை நாளாக கொண்டாடினோம். எப்போ, 1930 ஜனவரி 26. ஸோ அப்போ அந்த ராகுல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வைச்சாங்க. காங்கிரஸ் மாநாட்டுக்கு அதிகமாக தலைமை வைத்த தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நேரு அவர்கள் தான். காங்கிரஸ் மாநாட்டுக்கு மிக அதிகமாக தலைமை வகித்த தலைவர், தலைமை வகித்த தலைவர்னு கேட்டால் யாரு தான், ஜவஹர்லால் நேரு தான். கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அது மட்டுமல்லாமல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வட்டவேசிய மாநாடு நடக்கும், நமக்கு தெரியும். மொத்தம் வட்டமேசிய மாடை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வட்டமேசிய மாடுகள் நடக்கும். ஸோ 3 வட்டமேசிய மாடு, முதல் வட்டமேசிய மாடு 1930, இரண்டாம் வட்டமேசிய மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா 1931, மூன்றாம் வட்டமேசிய மாநாடு பார்த்தோம் அப்படின்னா 1932, மொத்தம் 3 வட்டமேசிய மாடு நடக்கும். 3 வட்டமேசிய மாநாடுகள் நடக்கும். ஸோ இந்த வட்டமேசிய மாடுகளில் முதல் வட்டமேசிய மாநாடை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதில் காங்கிரஸ் கட்சியும் கலந்து கொள்ளாது, காந்தியும் கலந்து கொள்ள மாட்டார். அதே போல இரண்டாவது வட்டமேசிய மாநாட்டில் மட்டும்தான், இரண்டாவது வட்டமேசிய மாநாட்டில் மட்டும்தான் யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
காந்தியும் கலந்துக்கிடுவாரு, காங்கிரஸ் கட்சியும் கலந்துக்கிடுவோம் சரிங்களா. ஸோ அப்போ இரண்டாம் வட்டமேஷன் மாநாட்டில் கொள்கைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க, எதுவுமே நிறைவேற்றப்படாது. இருப்பினும் 1937 பைசாப்பூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஸோ இந்த பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு என்பது என்னன்னா, பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு 1937 நடக்கும். இதுதான் கிராமத்தில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. இது 1937 நடைபெற்ற இந்த பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு தான். இது மட்டுமல்லாமல் 1935 இந்திய அரச சட்டம் என்ற ஒன்று கொண்டு வரப்படும். இந்திய அரச சட்டத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி வர்ணிப்பாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தில் பிரேக் இருக்கு ஆனால் என்ஜின் இல்லை என்று வர்ணிப்பாங்க சரிங்களா. சில ஸ்டேட்மெண்ட்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்துல பிரேக் இருக்கு ஆனால் என்ஜின் இல்லை அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வர்ணித்த சட்டம் எது அப்படின்னு கேட்டா, அது 1935 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம். நம்ம கொடுக்கப்பட்ட வாகனத்துல பிரேக் இருக்காமல் என்ஜின் இல்லை என்று வர்ணித்த சட்டம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி 37 தேர்தல் நடக்கும். அதுல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று, இதுல ஒரு 11 மாகாணங்களுக்கு தேர்தல் நடக்கும். அதுல ஒரு 8 மாகாணத்துல, 7 மாகாணத்துல காங்கிரஸ் கட்சியும் 1 மாகாணத்துல அஸ்ஸாம் முஸ்லீம் பள்ளத்தாக்கு கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று 37 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி முதலமைச்சராரு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1939 காங்கிரஸ் கட்சி ஒரு 8 மாகாணத்துல பதவி என்ன பண்ணிருந்தாங்க, 39 ராஜினாமா பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் 1940 தனி நபர் சத்தியாகிரகம். ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 1940 தனிநபர் சத்தியாகிரகம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1940 தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ இந்த 1940 தனிநபர் சத்தியாகிரகம் தோங்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது 1939 இருந்து 1945 வரைக்கும் நமக்கு இரண்டாம் உலக போர் நடக்கும். ஸோ இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் 1939 1945 வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடக்கும். இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாம் உலக போர் நடக்கும் 1939 to 1945 வரைக்கும். இது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்தியர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணாம இங்கிலாந்திற்கு ஆதரவாக இரண்டாம் உலக போர்ல இந்தியா செயல்படும் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்தது. குறிப்பா இந்தியாவிற்கு வைசிராயில் என்ன லில்லிற்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப லிண்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணதுனால கோபமடைந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 1939 அந்த 8 வாகனத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. ஸோ அப்ப இந்திய காங்கிரஸ் தலைவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல ஆகஸ்ட் நன்கொடை என்ற ஒன்றை 1940 ஆகஸ்ட் நன்கொடை என்ற ஒன்றை லில்லிக்கோ பிரபு, அப்பொழுது இந்தியாவின் வைசிராயராக இருந்த லில்லிக்கோ பிரபு அனௌன்ஸ் பண்றார் 1940 ஆகஸ்ட் நன்கொடை. ஸோ இந்த ஆகஸ்ட் நன்கொடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டதே தனி நபர் சத்தியாகிரகம். ஸோ இது தனி நபர் சத்தியாகிரகத்தை இந்தியா முழுக்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லி காந்தி அழைப்பு எடுப்பாங்க. 1940 தொடங்குற தனி நபர் சத்தியாகிரகம் 1945 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 25,000 பேர் தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொள்வாங்க. முதலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன் முதலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா, அது ஆச்சாரிய வினோபாவை தான். ஆச்சாரிய வினோபாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூமிதான இயக்கம், கிராமதான இயக்கம், இந்த பூமிதான இயக்கத்தையும் கிராமதான இயக்கத்தையும் தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் அது ஆச்சாரிய வினோபாவை தான். ஸோ அந்த ஆச்சாரிய வினோபாவை தான் இந்தியாவில் முதல் முதல்ல தனி நபர் சத்தியாகிரகத்தை நடத்தணும். அந்த தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சரிய வினோபாவுக்கு அடுத்து இரண்டாவதாக தனிநபர் சத்தியாகிரகத்தை கலந்து கொண்டது, தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தினது ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதற்காக அவர் கை செய்யப்படுறாரு 1940 சரிங்களா, கை செய்யப்படுறாரு. இப்படிய பங்களிப்பு தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு அவருடைய சுயசரிதை, அந்த ஆட்டோபயோகிராஃபி என்ற தலைப்பில்
பிரஸ் ஃப்ரீடம் என்ற பெயரிலும் இந்த நூல் அறியப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவை வந்து பதினாலாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வர்ணிப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து கேள்வி கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டு கீழே ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காந்தி இந்த மாதிரி தலைவர்களும் வச்சிருவாங்க, ஆப்ஷன் வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து யாருன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். அது மட்டுமல்லாமல் 1947 ஆகஸ்ட் 15 சரிங்களா, ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நள்ளிரவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி, அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா மட்டும் சுதந்திரமாக வாழ விழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு செட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 1947 சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு கொடியேற்றும் பொழுது, அந்த கொடியேற்றும் பொழுது அன்னைக்கு ஆரம்பிச்சது சரிங்களா, அன்னை கொடியேற்ற முதல்ல இந்தியா கொடியேற்றது ஜவஹர்லால் நேரு தான். ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 முதல்ல அவங்க தான் கொடியேற்றினாங்க. அப்போ தொடங்கி சரிங்களா, சுதந்திர இந்தியாவில் முதல்ல கொடியேற்றியவர், சுதந்திர இந்தியாவில் செங்கோட்டையில் முதல்ல கொடியேற்றின ஜவஹர்லால் நேரு தான் சரிங்களா. பாருங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜவஹர்லாலுடைய பொன்மொழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, சுதந்திர இந்தியாவில் பொன்மொழிகள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக மவுண்ட் பேட்டன் பிரபுவால ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்ய வைக்கப்படுறாங்க. அப்போ சுதந்திர முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான். யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார், மவுண்ட் பேட்டன் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா மவுண்ட் பேட்டன் நமக்கு தெரியும், இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் யார் வைசராயர் கிட்ட யார் தான், மவுண்ட் பேட்டன் பிரபு தான். அவர் தான் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யார் இருக்கிறாலும் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் சரிங்களா. அது மட்டுமல்லாமல் 1935 இந்திய அரசு சட்டத்தை நம்ம எங்கே சொன்னா, 1935 இந்திய அரசு சட்டத்தை ஒரு அடிமை பட்டயம் என்று கூறியது ஜவஹர்லால் நேரு தான். அதே போல இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று கூறியதும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை சொன்னது ஜவஹர்லால் நேரு தான். அது படிச்சோம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது உலக மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா மட்டும் சுதந்திரமாக வாழ விழித்துக் கொண்டிருக்கிறது அது ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் ஜவஹர்லால் நேரு தான். காலம் பொன் போன்றது இந்த பொன்மொழியை சொன்னதும் ஜவஹர்லால் நேரு தான். 1949 ஜனவரி 30 ஸோ காந்திய சரிங்களா, காந்திய நாதுராம் கோட்ஸே கொண்டுருவாங்க, ஸோ அப்போ அந்த காந்தி நாதுராம் கோட்ஸே எவ்வளோ சுட்டுக்கொள்ளப்பட பொழுது ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது, நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது என்று காந்தியின் மறைவை கூறியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது சரிங்களா. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு, இறந்துடுறாரு. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி இறந்துடுறாரு. நாதுராம் கோட்ஸே என்பவரால் காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு.
ஸோ 1948 ஜனவரி 30 நாதராம் கோட்சையை சுட்டுக் கொல்லப்படும் பொழுது அப்ப சொல்றாரு, நம் வாழ்வில் ஒளிமலைந்து இருள் சூழ்ந்தது என்று காந்தியின் மறைவை கூறியவர் யாருன்னு கேட்டா அது ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அப்போ அதனால தான் 1948 ஜனவரி 30 ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 நம்ம தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம், தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். அது இந்தியா சுதந்திரம் தொடங்கி இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம், அதே போல ஏழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றிய அக்கறைகள் போன்றவற்றை இருந்த உண்மைகள் அவரை வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குது. அது மட்டுமல்லாமல் அவருடைய சமூக தொடக்கத்துக்கான உலக கண்ணோட்டம், சுதந்திர இந்தியாவின் பழமையும் அமைப்பையும் செதுக்க அவர் நீண்ட கால பதவியை வகித்தது, பிரதமராக பதவி வகித்து ஒரு கருவியாக பயன்படுத்தி சில சமயங்களில் இதை நம்ம நவீன உண்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா இந்தியாவில பல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்தியாவின் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில் தான் இந்தியாவின் எதிர்காலமும் முன்னேற்றமும் இருக்கிறது. முதல்ல இதெல்லாம் நம்பினது யாருன்னு கேட்டா ஸோ வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகம், இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்திய மேலாண்மை கழகம், தேசிய தொழில்நுட்ப கழகம், இதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பல இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பாத தலைவர்கள்ல ஜவஹர்லால் நேரு பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஒன்றும் முக்கியமான கண்டென்ட், இல்லைந்தா நமக்கு அதிகமான கேள்விகளும் சொல்லி நமக்கு கேட்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா கடைசியாக அவருடைய படைப்புகள் நம்ம பார்க்குறோம். அவர் எழுதிய புத்தகம் உலக வரலாற்றின் பார்வை, யூனிட்டி ஆஃப் இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இது அவருடைய படைப்புகள் நம்ம சொல்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. உலக வரலாற்றின் பார்வை 1934 இருந்தது, தி யூனிட்டி ஆஃப் இந்தியா 1941 இருந்தது, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து 1946 இருந்தது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த தலைவர் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.